ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இந்த சோனி வாய்ஸ் ரெக்கார்டர் ஐசிடி PX470 பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் பார்த்திங்கன்னா நான் வந்து அக்டோபர் 2021 வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 6 மந்த்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து நம்ம வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வந்து என்னன்னு சொல்லி நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2 மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது, அப்புறம் ரைட் சைடு ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஆப்ரேட்டர் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது ஒன்று தெரியுது பாருங்கள், இதுதான் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர். ஸோ இதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது என்னென்னா அதில் ஒரு ஆப்ஷன் வரும், நீங்கள் வந்து இண்டிகேட்டர் வந்து ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அது சில வாட்டி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரெட் கலரில் வந்து எரியும், அது நான் ஆப்ரேட் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா வந்து நம்ம வந்து இது இண்டிகேட்டர் ஆஃப்லேயே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணோம்னா ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து இண்டிகேட்டர் வந்து சில வாட்டி ஆன் பண்ணால் அது வந்து நமக்கு சில ரெக்கார்ட் பண்ணுற டைமில் நமக்கு வந்து சில வாட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா இதுதான் வந்து டிஸ்பிளே விண்டோ. ஸோ இந்த டிஸ்பிளே விண்டோ பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. உங்களுக்கு நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இங்கே தான் டிஸ்பிளே ஆகும். இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஇங்க் ஸ்க்ரீனில் வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப டே லைட்டில் கூட நீங்கள் ரொம்ப பிரைட்டான லைட்டில் கூட பார்க்க முடியும். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து பேக் லைட் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நைட் டைம்லேயோ இல்லை வந்து லோ லைட்லேயோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, ரொம்ப கம்மியாக தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து இதில் வந்து இந்த ரெக்கார்ட் பட்டன் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் பாஸ் பட்டன் இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த இதில் இருந்தாலும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணோன்னா இந்த ஜஸ்ட் இந்த பட்டன் நமக்குனா போதும், இது வந்து ரெக்கார்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் இருக்க பட்டன் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாப் பட்டன். ஸோ நீங்கள் வந்து ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணணும், இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆடியோ ஃபைல் வந்து ப்ளே பண்ணுறீங்க அதை ஸ்டாப் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பட்டன் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து டிபிசின்னு ஒன்று இருக்குது. டிபிசின்னா என்னென்னா வந்து டிஜிட்டல் பிச் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ஸோ டிஜிட்டல் பிச் கண்ட்ரோல் என்னென்னா வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ப்ளேபேக் பண்ணும்போது அதோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை டிக்ரீஸ் பண்ணணும்னா வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து 1.5x நான் வந்து ஆடியோ வந்து கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பட்டன் வந்து யூஸ் பண்ணணும் நீங்கள். ஸோ இது வந்து ஃபார்வேர்டு, அதுக்கப்புறம் இது வந்து பேக்வேர்டு, அதுக்கு வந்து இந்த பட்டன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு ஆடியோ ஃபைல் ப்ளே பண்ணும்போது இல்லை ஒரு ரெக்கார்டட் ஃபைல் ப்ளே பண்ணும்போது நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணணும், இல்லைன்னா வந்து பேக்வேர்டுக்கு போகணும்னா நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ளே பட்டன். ஸோ இங்கே கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா A to B ரிப்பீட்டு. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு போர்ஷன் வந்து நீங்கள் திருப்பி கேட்கணுன்னா நீங்கள் வந்து A to B ரிப்பீட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக் பட்டன். ஸோ இது வந்து பேக் பட்டன் ப்ளஸ் ஹோம் பட்டன். நீங்கள் வந்து எந்த அப்ளிகேஷனில் இருந்தாலும் ஒரு லெவல் போனால் நீங்கள் ஜஸ்ட் பேக் பட்டன் இது ஒரு வாட்டி அமுக்குனா போதும், நீங்கள் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஹோமுக்கு போயிடும். நெக்ஸ்ட் வந்து ட்ரேஸ் மார்க்கு. நீங்கள் ஆடியோ ஃபைலில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மார்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மார்க் பட்டன் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் பட்டன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபைலில் இருக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு ஃபோல்டரில் இருக்கிறீங்களா அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் என்னென்னா நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது இது வந்து பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் பட்டன் தான் இது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா வந்து நம்ம வந்து மேலே வந்து பார்க்கலாம். மேலே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2 இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா வந்து மைக்ரோஃபோனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக மைக்ரோஃபோன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து இன்பில்ட் மைக்ரோஃபோன் எனக்கு வேண்டாம், நான் வந்து எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணணும் சில அப்ளிகேஷனுக்கு, அந்த மைக்ரோஃபோன் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா அந்த மைக்ரோஃபோனும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆனால் இந்த ரெக்கார்டர் வந்து அந்த ரெக்கார்டட் ஃபைல் வந்து இதில் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ இதில் ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து நீங்கள் வந்து இன்பில்ட்டாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெக்கார்டரோட மைக்ரோஃபோன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஹெட்ஃபோன் ஜாக். இது ரெண்டுமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா வந்து மைக்ரோஃபோன், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக். நீங்கள் வந்து ப்ளேபேக் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும், நீங்கள் வந்து லிசன் பண்ணோன்னா வந்து நீங்கள் ஹெட்ஃபோன் ஜாக் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இதில் பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹெட்ஃபோன் ஜாக் யூஸ் பண்ணலைனா நீங்கள் வந்து என்னென்னா இன்பில்ட்டாக ஸ்பீக்கரே இருக்குது. இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் இன்பில்ட் ஸ்பீக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு இது வந்து உங்களுக்கு ஆடியோ வந்து ரொம்ப லவுடாக இருக்காது. பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ப்ளேபேக் பண்ணி பார்க்கணும், ஒரு சாம்பிளுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் இன்பில்ட் ஸ்பீக்கர் கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சைடு வரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து
ஹோல்ட் பட்டன் அண்ட் பவர் பட்டன், இது ரெண்டுமே ஒரே பட்டன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் அப்பில் மேலே இப்படி அமுக்குனீங்கன்னா ஹோல்டில் போயிடும். ஹோல்ட் பட்டன் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, சப்போஸ் நம்ம வந்து இப்போ ஏதோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை ப்ளே பண்ணிகிட்ருக்கோம், ஆக்சிடென்டலாக வந்து வேறு எந்த பட்டனுமே வந்து ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது, ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த ஹோல்ட் பட்டன் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஹோல்ட் பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஒர்க் ஆகாது, திருப்பியும் நீங்கள் வந்து அது வந்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும். ஸோ இந்த கீழே பார்த்தீங்கன்னா வந்து பவர் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா வந்து டேர்ன் பவர் வந்து டேர்ன் ஆன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் உங்கள் ரெக்கார்டர் வந்து டேர்ன் ஆஃப் பொசிஷனில் இருந்துன்னா திருப்பியும் டேர்ன் ஆன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே பட்டன் தான். அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேகர் வந்து இருக்குது. நீங்கள் வந்து டேக் யூஸ் பண்ணணும், நீங்கள் இப்போ கழுத்தில் மாட்டுற மாதிரி டேக் யூஸ் பண்ணணும். இது வந்து ரெக்கார்டர் வந்து எப்பயுமே உங்கள் கழுத்துலேயே இருக்கணும். நீங்கள் அடிக்கடிக்கு நீங்கள் எங்கே இருக்குன்னு தேட தேவையில்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி டேகர் வந்து சில வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற ஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ இல்லை வந்து இல்லை நீங்கள் லேப்டாப்லேயோ இதில் வேணாலும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து யூஎஸ்பி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த யூஎஸ்பி எப்படி ஆப்ரேட் பண்ணோன்னா, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குது, லிவர் இருக்குது. இந்த லிவர் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணி இதை நீங்கள் மேலே மூவ் பண்ணிங்கன்னா போதும், உங்களால் வந்து இது வந்து யூஎஸ்பி வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் வேணான்னா ஜஸ்ட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி திருப்பியும் நீங்கள் கீழே கொண்டு வந்தீங்கன்னா போதும், அந்த யூஎஸ்பி வந்து திருப்பியும் உள்ளே போயிடும். இது வந்து பார்க்குறதுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப ஸ்லீக்காகவும் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிசைன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு பார்க்கலாம், இந்த சைடு பவர் பட்டன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு வந்து மைக்ரோ எஸ்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்பில்ட்டாக வந்து 4GB மெமரி இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மெமரி வந்து பத்தில் வேணும், நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா, இந்த ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த கேப் நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கர் நெயில்ஸால் நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக இது பண்ணிங்கன்னா போதும். இது ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா. ஆனால் இது நம்ம நிறைய வாட்டி நம்ம இது வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நீங்கள் இது வந்து ஒரு ஒன் டைம் இல்லை டூ டைம்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஜஸ்ட் எஸ்டி கார்டு போடுறதுக்கு இல்லை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இல்லை வேறு எஸ்டி கார்டு நீங்கள் மாற்றுறீங்கன்னா தான். ஸோ அந்த இதுக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உள்ள இந்த மைக்ரோ எஸ்டி கார்டு இருக்குது. இந்த எஸ்டி கார்டு வந்து இந்த ரெக்கார்டரோடு வந்து உங்களுக்கு கிடைக்காது, இது நீங்கள் செப்பரேட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும். இது நீங்கள் ஜஸ்ட் எப்படி எந்த பொசிஷனில் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும்னா, ஸோ இதை நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்து ஏற்கனவே இந்த இடத்து சிம்பிள் கொடுத்துருக்காங்க எந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ணோன்னு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் எஸ்டி கார்டு இப்படி வச்சுங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்த இது பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இதை உள்ளே இப்படி வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ண வேண்டியதான். இதில் வந்து நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணும்போது லைட்டாக உங்களுக்கு ஒரு கிளிக் சவுண்ட் கேட்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், இதை பாருங்கள், அந்த ஒரு கிளிக் சவுண்ட் கேட்கும். அந்த ஒரு கிளிக் சவுண்ட் கேட்டோடனே அது வந்து ப்ராப்பராக இன்சர்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுற இடத்த பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு டாட் இருக்குது. அது வந்து உங்களுக்கு சில வாட்டி நீங்கள் பாக்கெட் உள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து அது வந்து என்னோட வால்யூம் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டாட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து இன்க்ரீஸு. இந்த இடத்த டிக்ரீஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாட் இருக்காது. ஸோ இதில் நம்ம எல்லா சைடும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா வந்து இதில் வந்து பேட்டரி கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டட், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து ரீப்ளேசபிள் பேட்டரியில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டரி வந்து போயிடுச்சுன்னா அது நீங்கள் திருப்பி உங்களால் வந்து அது வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது உங்களால். அதனால் இது இந்த பேட்டரியில் இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டட்ன்றதுனால உங்களுக்கு பேட்டரி வந்து தீர்ந்துருச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வேறு பேட்டரி வாங்கிக்கலாம். ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி ஜஸ்ட் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த பேட்டரி கம்பார்ட்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்குள்ள வந்து இந்த நான் வந்து என்லூப் பேட்டரி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பேட்டரி வந்து இந்த ரெக்கார்டரோடு உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் வந்து இது வந்து செப்பரேட்டாக தான் வாங்கணும். இந்த ரெக்கார்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சோனி பேட்டரி கிடைச்சிது, ஜஸ்ட் ஒன் டைம் யூஸ் பேட்டரி தான். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 50 hours வந்து எனக்கு வந்து ரெக்கார்டட் டைம் வந்து எனக்கு கிடைச்சிது. ஸோ நான் வந்து இது வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி யூஸ் பண்ணுறேன். இது நான் ஒன்ஸ் இது வந்து ஃபுல்லாக பேட்டரி ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா நான் வந்து திருப்பி ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது திருப்பி நீங்கள் இது உள்ளே போட்டு இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஏற்கனவே இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி பேட்டரி போடணும்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதே இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிடலாம். நீங்கள் ஜஸ்ட் இது உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் வந்து இந்த சைடு வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ரெண்டு பேட்டரி வந்து உள்ளே போயிடும்.
ஸோ இதுவும் கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்குது, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக்கில் தான் இது வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு கிளிக் சவுண்ட் கேட்டுரும், நீங்கள் ப்ராப்பராக இது வந்து இதுவாகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் தான் இந்த பார்ட்ஸ் இது. ஸோ இதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.